காவலர் பணிக்கான எழுத்துத் தேர்வுக்கு தமிழ்மொழி கட்டாயம் என்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் மாற்றம் கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் அரசு பணிக்கு நடைபெறும் தேர்வில் தமிழ் கட்டாயம் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி அனைத்து துறைகளிலும் தேர்வு முறையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதில் 50 பொது அறிவு சம்பந்தப்பட்ட கேள்வி, 15 உளவியல், 15 விளையாட்டுத் துறையில் சான்றிதழ் பெற்றிருந்தால் அதற்கு வழங்கப்படும். இதன் பிறகு மருத்துவ சோதனை, உடற்தகுதி தேர்வு செய்யப்பட்டு பட்டியல் வெளியிடப்படும். அத்துடன் தமிழ் தகுதி தேர்வும் எழுத வேண்டும் என்று தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் தற்போது தேர்வு முறையில் மாற்றம் கொண்டு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன்படி இனி நடைபெறும் காவலர் தேர்வில் தமிழ் தகுதி தேர்வு 80 மதிப்பெண்களுக்கு நடைபெறும். ஏற்கனவே சீருடை பணியாளர்கள் தேர்வு வாரியத்தில் 80 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்படும். அதில் தேர்வில் 40% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றால் மட்டும் அடுத்த கட்டமாக காவலர்களுக்கு என்று தேர்வு நடத்தப்படும். 80 மதிப்பெண்கள் தேர்வில் தகுதியானவர்களாக பார்க்கப்படும். தமிழ் தேர்ச்சி தேர்வில் தகுதி பெற்றவர்கள் மட்டும் காவலர்களாக முடியும் என்று மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இனி வரும் காவலர்கள் தேர்வில் இந்த நடைமுறை பின்பற்றப்படும் என்று தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. இதற்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. எனவே காவலர்கள் தேர்வில் சான்றிதழ் சரிபார்ப்பு, உடல்நல தகுதி தேர்வு மற்றும் தமிழ் தகுதி தேர்வும் முக்கியமாக பார்க்கப்படும். தமிழில் தேர்ச்சி பெறும் வகையில் பயிற்சி பெற வேண்டும் என்று தமிழ்நாடு சீருடை தேர்வாணையம் புதிய தேர்வு முறையை கொண்டு வந்துள்ளது. வரும் காலங்களில் விரிவான நடைமுறைகளை அமல்படுத்தி தேர்வு நடத்தப்படும்.